ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாம் அண்ட் ஷிவாங்கி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சூப்பர் சிங்கர் கிராண்ட் சூப்பர் சிங்கர் எயிட்டோட கிராண்ட் லான்ச் எல்லாருமே வந்துட்டு பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம சாம் அண்ட் ஷிவாங்கி வந்துட்டு சேர்ந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம அண்ட் சிவாங்கி வந்துட்டு ஒன்றா மேடையில் பார்த்தது ரொம்ப மீன் ஒன்றா பாட்டு பாடி மேடையில் பார்த்தது உண்மையிலேயே ரொம்பவே ஹாப்பியா இருந்திருக்கும் நம்ம சாமான் சிவாங்கியோட ரசிகர்களுக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ ஆல்ரெடி நம்ம சாமான் சிவாங்கிக்கே நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சாம் அண்ட் சிவாங்கிக்கு இடையில் இருக்கிற அந்த ஒரு கியூட்டான ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு எந்த அளவுக்கு வேல்யூபிள் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சாம் வந்துட்டு நம்ம சிவாங்கி மேலே அவ்வளோ கேர் அவ்வளோ லவ் அண்ட் அவ்வளோ அஃபெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம் இன்னைக்கு ஷோவில் நடந்தது தான் ஒரு சின்ன ஒரு பர்ட்டிகுலர் போர்ஷனை மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம சாம் வந்துட்டு சிவாங்கி மேலே எவ்வளோ ஒரு கேர் அண்ட் லவ் வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் இதை வீடியோ பாருங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவாங்கி போது அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் த்ரோட்டில் வந்துட்டு சம் இரிட்டேஷன் மாதிரியாக வந்துடுது ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே கொஞ்சம் மைக்குக்கு தூரமாக போய் லைட்டாக இருந்துகிறாங்க ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற சமயத்தில் தான் ஸோ நம்ம சிவ பெர்ஃபார்மன்ஸ் விட்டுறக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவாங்கியே எப்படி அவ்வளோ அழகாக கேர் பண்ணார் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம சிவாங்கி வந்துட்டு அப்படியே லைட்டாக ஓரமாக போய் ஜஸ்ட் இருமிட்டு இப்படி வராங்க ஸோ நம்ம வந்து சாம் வந்துட்டு அப்படியே கேட்குறாரு ஓகேவா அப்படிங்கிற மாதிரியே அவரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸே வந்துட்டு நமக்கு சொல்லுது அவர் ஓகேவா அப்படின்னு கேட்டதை ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு வீணாக என்ன சொல்கிறது நம்ம பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம சாம் வந்துட்டு கண்டுக்காமல் விட்டுருக்கலாம் பட் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு சின்ன ஒரு கேப் மீனா நெக்ஸ்ட் அவர் பாட போகிறாரு அதுக்கு நடுவில் ஒரு குட்டியாக ஒரு கேப் தான் இருக்குது ஸோ அதில் வந்துட்டு நம்ம நம்ம சிவாங்கிக்கிட்ட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே ஓகேவா அப்படிங்கிற மாதிரியாக கேட்குறாரு ஸோ இந்த ஒரு குட்டி வீடியோவே போதும் நம்ம சாம் அண்ட் சிவாங்கி வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஸோ உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேருமே ஒரு குட் சோல் தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ஐ மீன் உண்மையிலேயே நிறைய பேருக்கு வந்துட்டு இது கிடைக்காது இந்த ஒரு பாய் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்துட்டு கிடைக்காது எனக்கு வந்துட்டு நம்ம சிவாங்கி அண்ட் சாமோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கும்போது பிரியாத வரம் வேண்டும் அந்த ஒரு மூவியில் வர நம்ம பிரசாந்த் அண்ட் ஷாலுனியோடய ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்துட்டு அடிக்கடி ஞாபகத்துக்கு வரோம் அளவுக்கு செம்ம க்யூட் கேர் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் உண்மையிலே வேறு லெவல் தான் ஸோ இவங்க வந்துட்டு ஐ மீன் ஸோ இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை லவ்வா அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேர் வந்துட்டு நம்ம சிவாங்கி அண்ட் சாம் ரெண்டு பேர்கிட்டையுமே வந்துட்டு கேட்டு டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு லவ்லாம் கிடையாது எனக்கு வந்துட்டு சிவாங்கி பெஸ்டஸ்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாம் சொல்லியிருக்கிறாரு சிவாங்கி வந்துட்டு எனக்கு சாம் வந்துட்டு பாய் பெஸ்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ வரைக்குமே இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ வந்துட்டு ஃப்யூச்சரில் இது எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பட் இது இது இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாம் நம்ம சிவாங்கி மேலே எவ்வளோ கேர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத வெளிக்காட்டுற ஒரு வீடியோ தான் ஸோ இதை பற்றி நான் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மர கம கமெண்ட் செக்ஷன்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள்